வணக்கம். இன்று வந்து இந்த குண்டலினி எனர்ஜியை ஏன் நாங்கள் எங்களுக்கு இருக்குது, என்னத்தை அதை எப்படி அதை வளர்க்குறது, மற்றும் அதை விட இந்த எங்களோட கலாச்சாரங்கள் என்ன மாதிரி உருவாக்கப்பட்டிருக்கு, அதனால என்ன பாதிப்புகள் நன்மைகள் இருக்குன்றதை நாங்கள் கதைப்போம். ஏன்னு சொன்னால், என்னுடைய உண்மையான நோக்கம் வந்து எல்லாரும் தங்களோட உண்மையான செல்ஃபை கண்டுபிடிக்கிறேன். அது உண்மையான செல்ஃபை கண்டுபிடிக்கிறது நான் என்ன ஒர்க் பண்ண சொல்லிடணும். அதாவது உங்களோட கோயர் எசன்ஸ், உங்களோட உண்மையான செல்ஃப், உங்களோட சோல் செல்ஃப் உங்களுக்குள்ளே இருக்குது. உங்களுக்குள்ளே என்றைக்கு அது உங்களுக்குள்ளே கட்டுப்பட்டு இருக்கிறன்ற அர்த்தம் இல்லை. அது எனர்ஜி ஃபோம், அது எந்த நேரம் எல்லா இடம் கனெக்ஷன். நீங்கள் சகிக்க அந்த செல்ஃபோடு தான் நீங்கள் சேர்றீங்க. அதனால் நாங்கள் எப்படி எங்களை நாங்கள் உணர விடுமென்று சொன்னால், எப்படி எங்களை வாழ்க்கை ஆக்கணுமா, ஈஸியாகணுமெண்டா, நாங்கள் முதல் எங்களை நாங்கள் எப்படி நடத்துறதுன்றதை நாங்கள் உணரணும். அப்போ முதலாவது வந்து குண்டலினி எனர்ஜியோ அல்லது சோல் எங்கே இருக்கோன்று கூட நாங்கள் தேட தேவையில்லை. எங்களுக்கு என்ன தேவை, எங்களுக்குள்ளே இருக்கிற சக்திகளை நாங்கள் உணர்றதுக்கு நாங்கள் என்னென்ன செய்ய வேணும் என்று சொன்னால், நாங்கள் என்ன நினைக்கிறோம், இன்னும் முறையில் ஆத்மீயத்தில் வளர்ந்தால கண்டோன்னா நாங்கள் அவைய பெரிய ஆக்களாக எங்களை சின்னாக்குறோம். இதை பற்றி நான் முந்தையும் கதைச்சிருக்கேன். நான் ஒரு ஆத்மீய டீச்சர்ஸையும் நான் குறையாக சொல்லல, ஆனால் சில ஆத்மீய டீச்சர்ஸ் ஆத்மீயத்தில் இருக்கிறார்கள், அதாவது எங்களோட சமய சம்பந்தமான ஆக்களை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், அம்மா உதாரணத்துக்கு, அம்மா கட்டி பிடிக்கிற அம்மா, அவள் வந்து உண்மையில ஹை எனர்ஜியில் இருக்கிறா. அவன்ட ஃபோக்கஸ் வந்து சேவை, அவள் வந்து சேவை மூலம்தான் வளர்க்குறா. அதாவது அவள் அன்பை கூட்டணுமெண்டா, அவள் அன்பை கொடுக்குறா, கொடுக்குற மூலம் சில சேவையை வளர்க்குறா. அவள் உண்மையிலே அன்பாக தான் இயங்குறாள். அவள் அன்பாக இயங்குறது மாத்திரமில்லை, அவள் அதுக்கான ப்ராக்டிஸை காலையிலேருந்து பின்னிலை மட்டும் குழுவாக செய்யினான். பிறகு போன இடத்துல அந்த அன்பை கொடுக்குற அவன் அவரா எல்லாம் ஓப்பன், அவன்ட ஹார்ட் சாக்ராவும் அவன்ட எல்லா ஹீலரும் க்ரீன் லைட் இருக்கும். அவையை சுற்றி அவக்கும் அது இருக்குது. அதே மாதிரி அவன்ட வயிற்று பகுதியில் பார்த்தா அவன்ட மூன்றாவது சாக்ராவும் நல்ல வளர்ச்சி, மற்ற சாக்ராக்கள் சின்ன. அவன் வந்து என்ன மற்றதை ஓ பெருசாக பயன்படுத்தியில்ல, அவள் தனியாக தன் ஹார்ட் எனர்ஜி எடுத்து ஆக்களுக்கு கொடுக்குறான். அப்போ அவ அவன்ட பார்ட் அவ பிளான் பண்ணி வந்தது. அதே மாதிரி சில ஆத்மீய டீச்சர்ஸ் அவ எவ்வளோ காலமும் அவை அப்படியே இருந்திருக்கணும், ஆக்களவை விழுந்து கும்பிட்டாலும் அவை இந்த செல்ஃப் மாறாமல் இருந்திருக்கணும். ஆனால் சில நேரங்களில் சீடர் குழுக்களுக்குள்ள கணக்கு பிரச்சனையும் வந்திருக்கேன். இப்போ நான் அதை ஏன் நான் அதை சொல்லணும் மட்டும் நான் நினச்சி சொல்கிறது காரணம்னு சொன்னால், நாங்கள் பலவிதமான நம்பிக்கைகளை எல்லாத்தையும் அப்படியே ஏற்றுக்கொண்டு வர்றது. சில நேரம் நாங்கள் வந்து யோசிச்சு பார்க்கறது இல்லை, பிடிச்சு பார்க்கறது இல்லை. அவர் சொல்கிறாருன்னா அது ஓகே ரெண்டு போயிடுறது என்ன, அது சில நேரங்களில் சில இஷ்யூக்களை கொண்டு வர தொடங்கிவிடும். அங்கே அவைக்கே தெரியாமல் அவையின் ஈகோஸில் வளர்ந்துடுறது. அப்போ தான் பெரிய பெரிய ஹெட்டிங்காக அவை இப்போ பேப்பரில் அவர் இப்படி செய்கிறார், இப்படி செய்கிறார், அப்படி செய்கிறார். அப்போ சனங்களுக்கு வந்து ஆத்மீயத்தில் நம்பிக்கையே வராமல் போயிடுறது. இது வந்து காரணம் என்னென்னு சொன்னால், நாங்கள் எல்லாத்தையும் பிரித்து பிரித்து தான் பார்ப்போம். இது அவர் அவர் ஒரு பெரியால், நான் ஒரு சின்ன. இந்த பெரியால் சின்னாலும் நாங்கள் விட வேணும். எல்லாருக்குள்ளேயும் ஆத்மா இருக்குது, ஆத்மாவுக்கு இன்னும் மேலும். அதே நேரத்தில் நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு ஆள் வந்து தன் வாழ்க்கையை ஆக்களுக்காக அர்ப்பணித்து கணக்க சேவை செய்கிறவே நாங்கள் செய்யலாம். இங்கே ஒரு டாக்குமெண்ட் போனது முந்தி சத்யசாய்பாபாண்ட டைமில், அங்கே சத்யசாய்பாபாண்ட ஆச்சிரமத்தில் கணக்க நிபோ, அதாவது கணக்க லெவல், அதாவது கனகாலம் இருந்தவே பெரிய லெவல், மற்றவங்க வந்து குறைஞ்ச லெவல். சத்யசாய் பாபா அதில் சம்மந்தம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உள்ளுக்குள்ள பெரிய சண்டைகள், மற்றவையை கட்டுப்படுத்துறது அப்படியான பிரச்சனைகள். அப்போ அந்த டாக்குமெண்ட்டில் கொஞ்சம் ஸ்வீடிஷ் ஆக்கள் அங்கே போய் இருந்தது அந்த ஆச்சிரமத்தில். அவை தங்களோட பிரச்சனைகள் எல்லாம் வந்து இங்கே ஸ்வீடன் டிவியில்
காட்டினா அப்போ நாங்கள் பார்த்தனாங்க. அப்படி கிணக்கு இஷுக்கள் நான் கேள்விப்பட்டிருக்கிறேங்கிற இன்னும் ஒரு ஆத்மீய டீச்சர், அவள் இப்போ அதுக்குள்ளே இல்லை, முந்தி அவள் அந்த மெடிடேஷன் தாந்திரா மெடிடேஷன் ஆகும், ஏதோ ஒரு ஒரு மெடிடேஷன் முறையை கண்டுபிடிச்சவர், பெரிய ஃபேமஸான சாமி, அவரோட போய் அவள் இருந்தது அந்த குழுவோட. அவர் வெள்ளைக்கார பொம்பளை தான். அவள் இருந்து அங்கே இதே இஷ்யூ தான், 5-6 நாள் அவள் பெரிய லெவலுக்கு வந்த கனகாலமாக அவள் அங்கே அவரோட இருக்கிறாள். அப்போ அவள் பெரிய லெவலுக்கு வந்து மற்ற எல்லாரும் அங்கே முன்னுக்கு வந்தவே அவைக்கு சேவை செய்யணும் அந்த மாதிரி. இப்போ இவ ரூமுக்குள்ளே 5 நாள் அப்படி மெடிடேஷன் செய்கிறதா, அப்போ ஒருவரோடும் கதைக்கிறீல்ல 5 நாள். அப்போ அந்த நேரம் சாப்பாடு இல்லாமல் வந்து ஒரு பெட்டி ஒரு இதுக்குள்ளால் எடுத்து உள்ளுக்கு வைக்கிறது, அவள் இருந்து உள்ளுக்கு வைச்சு. ஆனால் அவன் தான் உள்ளுக்குள்ளே வளரே இல்லை என்று சொல்லி, தனக்குள்ள ஈகோ செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் இருக்குது. அப்போ தான் அதுக்கு பிறகு ஒரு ஆளை பீட்டர் ரெண்டு ஒரு ஆளை சந்தித்து அவர் வந்து இந்த அஃபிமேஷன் மூலம் எப்படி கனெக்ட் பண்ணுறன்றதை சொல்லி கொடுத்து, அவள் இப்போ அங்கேருந்து வெளிக்கிட்டு வந்து அதுக்கு பிறகு அவள் ஒரு புத்தகம் எழுதினவ நினைக்கிறேன், சோல் டிவோஷன் இல்லைன்னு தே. அப்போ அந்த புத்தகத்தில் அவள் விளங்கமாக சொல்கிறா தான் என்ன என்ன நடந்தது அங்கே அப்படின்னு. அப்போ எங்களுடைய கலாச்சாரம் ஒன்று இருக்குது என்னென்னு சொன்னால், எப்பவும் மேலே குறைவு அல்ல குறைவு அல்ல கூட. இப்போ நான் இதை பற்றி கதைக்கிறவ கூட சில பேருக்கு பிரச்சனையாக இருக்குது. ஏன்னு சொன்னால், எங்களுக்கு ஒரு ஆள் கூடன்னு சொல்லி போட்டு அவையில் எல்லாத்தையும் பொறுப்பாக கொடுத்துட்டு இருக்கிறது சுவா. நான் பொறுப்பு என்ற லைஃபுக்கு, நான் பொறுப்பு என்ற சோல் வளர்ச்சிக்கின்றோன்னு எங்களுக்கு பிரச்சனை. ஏன்னா நாங்கள் நாங்கள் பொறுப்பெடுக்கணும். அப்போ அவைக்கு கடவுண்ட கூடியது எனக்கு அது இல்லை என்று சொன்னால் அது சுலபம். நான் ஒரு வகையில் ஒரு சாட்டை சொல்லி நான் தப்புறேன். அதே மாதிரி நாங்கள் சில இடங்களில் ஒரு முறையை ஒரு ஆள் சொன்னால் அப்படி ஏற்றுக்கொள்ள தவிர உங்களோட இதயத்தில் போய் கேளுங்கோ இது சரியோ. உங்களுக்கு அப்போ சரியில்லாமல் பட்ட சரி எனக்கு கொஞ்சம் காலம் கூட வழிகாட்டி வினா. எங்களுக்கு ஆக்கள் இருக்கு தனியாக, உங்களோட கதைங்க, உங்களோட இதயத்துக்குள்ளே போங்க, உங்களோட இதயத்தை கனெக்ட் பண்ணுங்க, அதுதான் உங்களுக்கு வழிகாட்டி. மற்றவை எவ்வளோ இன்ஃபர்மேஷன் தந்தாலும் சில நேரம் அது அவன் பார்த்துக்கு சரி, சில நேரம் அது உங்களோட பார்த்துக்கு சரி வராது. அதாவது நான் உங்களோட நீங்கள் கனெக்ட் பண்ணணும். அதுக்கு தான் நான் வழிகாட்டுறேன். நான் ஒரு நாளும் சொல்லல இது இப்படித்தான். அதனால தான் நான் பெருசாக இந்த நான் பார்க்குறது எல்லாத்தையும் மற்றவைக்கு சொல்கிறது மூலம் அவைக்கு விளங்க பண்ணி சொல்ல முடியாது. ஆனால் அதே நேரத்தில் இப்படி இருக்குது என்று பார்க்க முடியும். இப்போ கனாக்களுக்குள்ள பயம் இருக்குது, நெற்றிக்கண் திறந்தால் எப்படி நடக்கும், அல்லது குண்டலினி எழுமினா என்ன நடக்கும், அப்படி இப்படியான பயங்கள் நிறைய இருக்குது. குண்டலினி வந்து எங்களோட உடம்பின் சாக்ராக்களை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு வகையான எனர்ஜி. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே இருந்து 2 சேனல் வருது, கீழே வந்து குண்டலினி வந்து கீழே இருக்குது, கீழே இருந்து மேலே 1 சேனல் தான் போகுது. ஓகே, இந்த மேலே இருக்கிற 2 சேனலும் கனெக்ட் பண்ணினோன்னா சில பேர் சொல்கிறது மேலேருந்து கனெக்ட் பண்ணி அது மாதாவோட வந்து அங்கே பண்ணணும். நீங்கள் ஜோதி பாருங்கள், ஒரு மரம் நல்லா வளரணுமெண்டா இவ்வளோ வேர் ஸ்ட்ராங்காக போகுதுன்ற மாதிரி. அப்போ நீங்கள் மாதாவோட சரியான முறையில் கனெக்ட் பண்ணி இந்த வைப்ரேஷன் வந்து ஹை வைப்ரேஷனுக்கு வர வேணும். வரைக்கு ஒரு லெவலுக்கு ஹை வைப்ரேஷனுக்கு வரத்தான் இந்த சாக்ரா சிஸ்டத்தை இந்த குண்டலினி ஓப்பன் பண்ணும். குண்டலினி நெருப்பு மாதிரி எனர்ஜி. அப்போ அது வந்து ஃபெமினின் எனர்ஜி, ஃபெமினின் பெண் எனர்ஜி. அப்படி ஏன் நான் அதை டிராகன் சொன்னாங்க, டிராகன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க இவங்க இருக்கிற படங்களில் அது பெரிய பல்லுகள் இந்த சில நிறங்கள் இறகுகள் அப்படின்ட்டு நான் பார்க்க அது சரியாக பாம்பு மாதிரி தான் இருக்கேன். எனக்கு ஆரம்பத்தில் தெரியல, கடைசியில் நான் கேட்க வருவினும். நான் வந்து முந்தி கேட்க நினைக்கிறேன் எனக்குள்ளேயும் பார்க்க விருப்பம் இல்லை, அதெல்லாம் நான் ஃபீல் பண்ணி நான் ரெண்டு மகன் பார்த்தேன். பிறகு நான் அந்த இது எனக்கு போயிடுச்சுது. போனோடனே நான் ஒரு ஒயிட் ட்ராகன்ஸ் நான் ஒன்று ஒரு கப்பேன், வெள்ளை கலராக இருக்கும், சரியாக பாம்பு மாதிரி. அதே மாதிரி தான் குண்டலினி இருக்குது. நம்ம ஏன்னா ட்ராகன்ஸ் தான் முதல் முதல் இந்த பூமியில் உருவாகும், அந்த பூமியை உயிர்கள் கொண்டு வரதுக்கு உதவி செய்ததாக சொல்லினான். அப்போ அது முதல் எனர்ஜியல்.
அது கணக்கு டிமென்ஷனில் அதுவும் இருக்குது. ஏன்னா அதுவும் வளர்ந்து கொண்டு தான் இருக்குது. நாங்கள் வளர்கிற மாதிரி இந்த உலகத்தில் எல்லாமே வளருது, மரங்கள் கூட, அதுகளுக்கும் ஒரு வளர்ச்சி இருக்குது. அப்போ நீங்கள் அப்போ எங்களோட கலாச்சாரம் என்ன செய்யும் சில நேரங்களில் எங்களோட கலாச்சாரம் ஒடுக்குது. என்ன நாங்கள் நினைக்கிறோம், ஓகே நான் குண்டனின்னு கட்டாயமாட்டி வைக்கிறவனும் நான் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும். உண்மையில் நீங்கள் ஒரு வைப்ரேஷனுக்கு வந்தோடனே எல்லாம் தண்டவாளம் ஆக்டிவ் ஆகிடும். உதாரணத்துக்கு எனக்கு எனக்கு ஒரு கொடை என்னென்னு சொன்னால், ரெண்டு கலாச்சாரத்தையும் என்னால் பார்க்கக்கூடிய மாதிரி அவன் வந்து எனக்கு வசதிகளை செய்து தந்திருக்கிறான். நீங்கள் எக்கார் தோலை எடுத்தீங்கன்னா, அவர் ஒரு ஆத்மீய டீச்சர். அவர் தான் டைலை லாமாவை விட கூட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆளாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறேன். அவ்வளோ தூரத்துக்கு நிறையாக அவரை ஃபாலோ பண்ணினேன். அவருடைய அவரும் ஒரு என்லைட்டன் ஆள். அவருடைய புத்தகம் வந்து ஒன்று பவர் ஆஃப் நவ், பவர் இப்போ இப்போ என்ன இது. ரெண்டாவது புத்தகம் அவற்றை வந்து நியூ எர்த், புது புது பூமி. ரெண்டு புத்தகத்திலும் அவர் வந்து இதில் பற்றி கதைக்கிறார். இப்போ புதன இப்போ இந்த டைம் தான் உண்மைன்றது, மற்றது இதை பற்றி. அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஜோகா என்னென்னு தெரியாது. ஓகே, அவருக்கு அவர் ஒரு காலம் மெடிடேஷன் செய்யலை. அவருக்கு இந்த ஓப்பனிங் ஈஸியாக வந்துட்டு, ஏன்னா அவர் இந்த இந்த பாத்துக்கு வந்தவர். அப்போ அவர் முதல் ஆரம்பத்தில் இருந்தே அது ஒரு பிரச்சனை அவருக்கு, ஒன்றுமே சரிவார இல்லை. அப்படி ஒரே என்ன சொல்கிறது, இனிமேலேயும் டென்ஷனாக ஒரு நாள் அவருக்கு ஒரு வாய்ஸ் கேட்டு தான் அப்படியே இரண்டு எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுண்டு. அதுக்கு பிறகு அவர் அண்டைக்கு அண்டை இரவு ஃபுல்லாக முடிஞ்சோன்னா காலை குழம்பைக்கு ஆள் வந்து ஓப்பன் இல்லாதே அவருக்கு எல்லாம் தெரிய தொடங்கிட்டு. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்ட். அவருக்கு ஜோகா தெரியாது, குண்டலினி தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனால் பிறகு அவருக்கு அந்த ஞானம் வந்துச்சு. அவர் தனக்குள்ளே இருந்து தன்னை ஞானத்தில் அவர் கதைச்சு கொண்டிருக்கிறாருன்னு. அவர் அவர் கதைக்கு அவர் எழுதுகிற புத்தகம் எல்லாம் அவரால் எழுதப்படுது, எழுதப்பட பண்ணுது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அவர் மச்சம் கூட சாப்பிட்ல. ஏன்னா அவர் ஒன்றையுமே மாற்றலை. அவர்கிட்ட அவர் சொல்கிற அவர்கிட்ட இதன்படி அது ஜட்ஜ்மெண்ட், இது பிள்ளை அது சரின்றது ஜட்ஜ்மெண்ட், இது எங்களோட உடம்புக்கு தேவையோ அது சாப்பிடணும்னு. இது இன்னும் ஒரு ஆளும் எனக்கு சொன்னால், எங்களோட உடம்பு வந்து எல்லோரும் டிஃப்ரெண்ட். சில பேர்த்த உடம்பு மற்றத்துக்கும் நல்லது, சில பேருக்கு சைவம் தான் முக்கியம். அப்போ நாங்கள் இதுதான் சரின்னு நாங்கள் 100% இதையும் எடுக்க தேவையில்லை. எங்களோட உடம்பு நாங்கள் கேட்கணும், சாப்பிடக்க கவனிக்கணும், இது பொருந்துதோ என் உடம்புக்கு. நான் மிளக்கிற சாப்பிடக்க என் உடம்பு சந்தோஷமாக இருக்குதோ, நான் ஒரு இது அதுக்காக வேண்டி நான் சொல்லல. இப்போ மிருகங்களை அளவுக்கு அதிகமாக அநியாயமாக கொள்வது, வடிவாத கவனிக்கிறீல்ல, இப்படியானதெல்லாம் செய்யக்கூடாது. எனக்கு ஆட்டோமேட்டிக்காக தான் இந்த ரச்சி ஆசையெல்லாம் இல்லாமல் போனது. அப்போ என் உடம்புக்கு சைவம் தான் தேவை, நான் சைவம் தான் சாப்பிட்றேன். ஆனால் என்ன ஒரு ஆளுக்கு மச்சம் தேவைப்படல. இப்போ அந்த ஆள் பெரிய மச்சம் இல்லை, அந்த இப்போ உடம்பை கேட்டு தான் சாப்பிட்றது. அப்போ அது சின்ன கோழியே நான் அது சாப்பிட்றேன். அவர் அதை பற்றி ஒரு கதைக்கிறார். ஆனால் அவர் ஃபுல் என்லைட்டம்னால் எல்லாத்தையும் அவரோ எல்லாம் அவருக்கு தெரியும், அவரோ அவரோ எல்லாம். ஏன்னா அவர் பிறக்கிக்க அவர் இந்த இந்த ஹெல்பர்ஸ், அதாவது நான் நினைக்கிறேன் அவர் ஒரு லைட் ஒர்க்கர். அப்படியே எத்தனையோ பேர் நான் கேள்விப்பட்டுட்டேன். என்ன முக்கியம் வேண்டாம், நாங்கள் எங்களை பார்க்கணும். எங்களோட உடம்புக்கு இது இந்த சாப்பாடு நல்லதோ, எங்களுக்கு இப்போ நாங்கள் ஜோசிக்கத்தேவையில்லை. நான் குண்டலினி ஆக்டிவ் பண்ணணும், நான் அதை செய்யணும், இது ஒன்றுமே நாங்கள் செய்ய தேவையில்லை. இப்போ நீங்கள் ஒரு லைட் ஒர்க் செய்ய ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஆத்மீக அறிவு வேணும், மற்றும் நீங்கள் நல்லா கனெக்ட் பண்ணணும் அந்த மற்ற அளவுக்கு உதவி செய்கிறதுக்கு. உங்களோட ஆவுராக்கள் சாக்ராக்கள் சரியான முறையில் இருந்தால் தான் சரியான எனர்ஜி எடுத்து மற்றாக்களுக்கு கொடுக்கலாம். அதனால் சில கிளியரிங்கை ப்ரோக்ராமை செய்யணும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒன்று வரணுமெண்டா அந்த வைப்ரேஷனை நீங்கள் மச் பண்ண வேணும். அதுக்கும் உங்களுக்கு இப்படியான ப்ரோசஸ்கள் ப்ரோக்ராம்கள் உதவி செய்யும். ஆனால் சில பேருக்கு ஒன்றுமில்லாமல் ஓப்பன் பண்ணுது. அது ஒவ்வொருத்தரை பார்த்தும் வித்தியாசம்.
அவையின் இப்போ உதாரணத்துக்கு அம்மான்ற பார்த்து பார்த்துட்டு நாங்கள் எனக்கு தெரியல அப்படி தீர்வு வந்தால் தான் நான் எல்லாரும் ஆத்மீயத்தில் வருவினோம் அப்படி இல்லை. நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் இருந்து கொண்டும் நீங்கள் நல்ல டீப் கனெக்ஷன் உங்களோட இன்னர் செல்ஃபோடு இருக்கலாம். இரண்டு சொன்னால் உங்களுடைய இன்னர் செல்ஃப் இப்போ உங்களோட தான் இருக்குது. இங்கே வெளியால் தேட தேவையில்லை. வெளியால் முறைகளை நாங்கள் ஒரு டூல், இப்போ மெடிடேஷன் ஒரு டூல், யோகா ஒரு டூல், ஒரு முறை, ஒரு வழிமுறை. அந்த வழிமுறை சில பேருக்கு சரி வரும், சில பேருக்கு சரி வராது. சில பேர் 30 வருஷம் மெடிடேஷன் பண்ணியிருப்பினும் அவைக்கு ஒட்டு ஓப்பனிங்கும் வராது. அப்போ மற்ற நேரம் என்ன யோசிக்கணும்ன்றது தான் பொறுத்தது. அப்போ இது யாருக்கு என்னன்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு கண்ட்ரோல் பிரச்சனைகள் இருக்கும், சில பேருக்கு மற்ற பிரச்சனைகள். ஆனால் நாங்கள் பார்க்கணும், இப்போ ஒரு ஆத்மீய டீச்சர்ன்றா என்ன மற்றவை என்னென்ன, அவை இவ்வளோ தூரத்துக்கு அன்பாக பார்க்கணும், இவ்வளோ தூரத்துக்கு நல்லதை கொண்டு வரணும். இப்போ பிள்ளைய சரியே நாங்கள் சொல்ல வேணும். இப்போ இப்படியும் ஒரு இஷ்யூ இருக்குது, நீங்கள் இப்படித்தான் நீங்கள் செய்யணுமெண்டு இல்லை. இப்போ எனக்கு ஒரு கொடை என்னென்னு சொன்னால், நான் என்னை கைடு பண்ண ஆக்கள் வந்து அவை வந்து சமய நம்பிக்கை இல்லாத ஆக்கள், ஆனால் கடவுள் நம்பிக்கை உள்ளாக்கள், ஆத்மீயத்தில் வளர்ந்தாக்கள். ஆனால் குருன் வந்து வேத சமயம். பிறகு எனக்கு ஒரு ஆத்மீய டீச்சர் ஒரு ஆள் எனக்கு ஆரம்பம் வந்துச்சு, அந்த குலகிரவி டூல்ஸ் படித்தது. அவர் சைவம், அவர் சைவம், ஆனால் அமெரிக்காவில் இருக்கிறேன். அப்போ இது வந்து என்னென்னு சொன்னால், எனக்கு வந்து எல்லா ரெண்டு கலாச்சாரத்தையும் பார்க்கக்கூடிய தன்மை எனக்கு இருந்தது. அப்போ என்னுடைய இதன் படி நான் பார்த்துருக்கேன், ஒரு அசன்டஸ் மாஸ்டரத்தில் ஒரு உதாரணத்துக்கு நான் சொன்னேன், லேடி வேனுஸ். லேடி வேனுஸ் வந்து வேனுஸ் கிரகத்தின் கூட்னஸாக கருதப்படுது, அன்பு கடவுளாக கருதப்படுது. அவள் ஒரு பிறப்பு நாங்கள் சொல்கிற தெய்வான, ஒரு பிறப்பு அவன் வந்து கிரேக்கிங் ஸ்கூல்னு அப்ராதாத்தித்தோ ஏதோ பேர். அப்போ ஏன்னு சொன்னால், எனக்கு நான் அந்த மாஸ்டர் செய்யிக்க அவர் இந்தியன் அந்த இந்தியன் மாஸ்டர் அசண்டஸ் மாஸ்டர்ஸோட கனெக்ட் பண்ணுறேன்னு ஒரு ப்ரோக்ராம் செய்தவர். அந்த ப்ரோக்ராம் செய்யிக்க அவர் வந்து லேடி வேணுஸ் வந்து கூப்பிடிக்க என் மைண்டில் தேவையானதான் வந்தது. அப்போ அவள் எனக்கு காட்டியிருக்கிற நான் தான் அதை என்ன எனக்கு தெரியும் தேவையானே. அப்போ அவள் எனக்கு அதை காட்டுறா. நாங்கள் என்ன நினைக்கிறோம்டா, இதுதான் கடவுள், இது எந்த சமயம், இது எந்த ஆக்கள். அந்த கடவுள் இன்னும் ஒரு சமயம், இன்னும் ஒரு உருவம், இன்னும் ஒரு ஆக்களுக்கு. ஏன்னு சொன்னால், எங்கே நாங்கள் இருந்தோமோ அந்த இடத்துல ஒரு கலாச்சாரம், ஒரு முறை, ஒரு சமய நம்பிக்கைகள், இன்னும் ஒரு கலாச்சாரம், இன்னும் ஒரு முறை. இவன் வந்து எல்லா பிறப்பிலும் எடுக்கிறது, ரெண்டு மூன்று பிறப்பு எடுக்கல. ரெண்டாவது ஹை எனர்ஜி ஆக்கள் இங்கே வந்து ஆக்களை வழிகாட்டுறதுக்கு ஒவ்வொரு வகையில் புறப்படுக்கிறது. இந்த கடவுள் மேலே இல்லை நாங்கள் கும்புறவையெல்லாம் ஒரு காலத்தில் பிறந்தது. வேத சமயத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்ற வேதா, வேதா வேத சமயம் இல்லை, வேதா அந்த டெக்ஸ்ட் அது எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் கன விதங்கள் இப்போ நான் கதைக்கிறத பற்றி சொல்லியிருக்கணும். அதே மாதிரி பகவத்கீதை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் பல விதங்கள், பல விஷயங்கள் என்று நான் இப்போ உங்களோட கதைக்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது எல்லாம் அன்பிலிருந்து உருவாகி இருக்குது. இவரும் இந்த அம்மான்ற ஸ்பீச் எடுத்து நான் கேட்டேன் அன்றைக்கி, அந்த ஸ்பீச்சில் கூட அவன் அன்பால் தான் எல்லாம் உருவாக்கப்படுதுன்னு அவன் மாதாவின் எனர்ஜியை தான் கொண்டிருக்கிறதா அவன் சொல்கிறான். நீங்கள் கவனிச்சீங்க என்று சொன்னால், ஒவ்வொரு ஃபெமினின் இதுக்குள்ளும் மாதா இருக்கிறான். இவ்வளோ தூரத்துக்கு அந்த மாதாண்ட எனர்ஜி ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்றதை பொறுத்து தான் நாங்கள் இவ்வளோ தூரத்துக்கு இங்கே அன்பு கேவன்ற தன்மை எங்களுக்கு கூட இருக்கும். அப்போ எல்லா மனுஷருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு விஷயந்தான். ஆனால் சில பேர் அதை பயன்படுத்தினும், சில பேர் அதை பயன்படுத்தல. பயன்படுத்துறதால என்ன நன்மை? இப்போ நீங்கள் குண்டனி எழுப்பினா என்ன, நீங்கள் எழுப்பாமல் இருந்தாங்கன்னா என்ன, நீங்கள் கூட்டணுமெண்டா உங்களோட வைப்ரேஷன், மற்றதெல்லாம் தானாக நடக்கும். எவ்வளோ தூரம் உங்களோட வைப்ரேஷன் கூடுதோ அவ்வளோ தூரத்துக்கு தானாக எல்லாம் நடக்கும். வைப்ரேஷன் குறைவில் நீங்கள் குண்டலினியை எழுப்பினீங்கன்னா அது பிரச்சனை. அப்படி நடந்தால் அது வந்து ஆட்களுக்கு மென்டால் பிரச்சனைகளை கொடுக்க சான்ஸ் இருக்கிறபடியாகத்தான் அதில் ஒரு பூட்டு போட்டு இருக்குது அந்த வயிற்று பகுதியில். அது ஒரு வைப்ரேஷன் வரத்தான் ஓப்பன் பண்ணும். அதே மாதிரி தலையிலேயும் உங்களுக்கு அந்த சுரப்பிகள் கொஞ்சம் ஒரு இடத்துல மூடி இருக்குது.
அது வந்து துறக்கும் வெப்பம்னு சொன்னால் ஒரு லெவல் வைப்ரேஷனுக்கு வந்த பிறகு, அது பிறகு தான் நீங்களும் கூட இந்த கடவுளுடைய சக்தியை நீங்கள் உள்ளுக்குள்ளே நீங்கள் ஃபீல் உங்களால் பார்க்க முடியும், செய்ய முடியும். அது மட்டும் அது ஓப்பன் பண்ணாது. இப்படியானது சிஸ்டங்கள் எல்லாம் எங்களோட உடம்பு அதுக்கேற்ற உருவாக்கப்பட்டிருக்கு. ஒன்றுமே பிழையாக போகிறதுக்கு ஏற்ற அதே நேரம் ஹை வைப்ரேஷனுக்கு வந்தால் தான் நீங்கள் இன்னும் ஒரு டிமென்ஷன் நீங்கள் பார்க்கலாம். இப்போ இருக்கிற டிமென்ஷன் 3 டிமென்ஷன் பெரும்பாலானாக்கள். அப்போ இந்த ஓப்பனிங் பெற வேறு நீங்கள் மற்ற டிமென்ஷன்களை பார்க்கலாம். மற்ற டிமென்ஷன்கள் பார்க்க நீங்கள் வந்து உங்களோட உண்மையான பவருக்கு நீங்கள் வாருங்க. நீங்கள் வேறு உண்டே நீங்கள் இடையில உங்களோட உண்மையான பவருக்கு வாருங்க. உங்களோட உண்மையான பவர் உங்களோட வழிகாட்ட. ஓகே, அதனால் இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு நெய்யாமல் உங்களோட பசனங்களை கவனியுங்கோ, என்ன கதைக்கிறீங்களோ, எப்படி மற்றவையை ஜட்ஜ் பண்ணுறீங்கன்ற கவனியுங்கோ. ஜட்ஜ்மெண்ட் எடுக்கணும். வசனங்கள், சொல்லுகள், எண்ணங்கள் நல்லதாக இருக்க வேணும். உங்களோட ஃபீலிங் காட்டும் நீங்கள் என்ன வைப்ரேஷனில் இருக்கிறீங்க. நீங்கள் நல்ல ஃபீலிங்கை கொண்டு வரணும். அடுத்தது எப்பவும் சந்தோஷத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்க. நாட்டில் என்ன நடந்தாங்கன்னா நீங்கள் எவ்வளவு கவலைப்பட்டாலும் ஒரு கவலையானவனுக்கு உதவி செய்ய முடியாது. ஆனால் நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் அவனுடைய உங்களுடைய எனர்ஜி அவனுக்கு உதவும். நீங்கள் எவ்வளோ வருத்தம் அடைஞ்சாலும், உங்களுக்கு உடம்புல வருத்தம் வந்திருந்தாலும் நீங்கள் இன்னும் ஒருத்தனுக்கு உதவி செய்யலாம். ஆனால் நீங்கள் பவர்ஃபுல்லாக இருந்தால் ஒரு வருத்தக்காரனுக்கு நீங்கள் உதவி செய்யலாம். அதே மாதிரி தான் நீங்கள் உங்களுக்கு காசு இருந்தால் இன்னும் ஒரு ஏழைக்கு நீங்கள் உதவி செய்யலாம். அப்போ இன்னும் உங்கள்ட்ட இருக்கிறத உங்களால் கொடுக்க முடியும். உங்களோட சந்தோஷத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்க. அது சுயநலம் கிடையாது, அது உண்மையில் மற்றவைக்கு உதவி. ஏன்னா எங்களை எல்லோரும் எனர்ஜியில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ உங்களோட சந்தோஷத்தை, இந்த சந்தோஷம்ன்றது நாங்கள் சரீரங்களில் இந்த ஈகோ சந்தோஷத்தை நினைக்கிறேன். இப்போ சந்தோஷம்ன்றது இப்போ நான் மற்றவனை அடித்து நான் சந்தோஷம் அடைகிறது, அது சந்தோஷம் இல்லை. உண்மையான உங்களுடைய இன்னர் செல்ஃபோடு நீங்கள் கனெக்ட் பண்ணால் அது வந்து உண்மையான ஆனந்தம். ஒரு கால் நினைக்கிறேன் பரமானந்தா அரு ஒரு சாமியில் இப்போ கேட்டு தான், எப்படி நீ இப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் இந்த உலகத்தில் எல்லாம் இவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு. அப்போ அவர் சொன்னால், எந்த உலகத்தில் எதுவும் பிள்ளையாக போகிறேன். இந்த அவருக்கு தெரியும் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. எல்லோரும் தங்களுக்கு தேவையான வளர்ச்சியில் போய்கொண்டிருக்கிறான். அப்போ அவைக்கு தேவையானதை நாங்கள் கொடுக்குறோம், அவ்வளவுதான். இப்போ என்னோட வந்து கொஞ்சம் பேர் கனெக்ட் பண்ணிடும். அவை ரெடி லேர்ன் பண்ணனே அவை என்னோட தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருப்பினும். அவை இல்லையோ அவை மாறிடணும். எல்லாரையும் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறது வைப்ரேஷன், ஒரு வகை வைப்ரேஷன் கனெக்ஷன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேஷன்ஷிப், ஆத்மீக டீச்சர்ஸ். அப்போ உங்களுக்கு தேவையானது உங்களுக்கு கட்டாயம் வரும். நம்பி நீங்கள் தொடர்ந்து உங்களை நீங்கள் வளர்த்து கொள்ளலாம். ஓகே, அப்போ எது வேணுமனு யோசிக்காதீங்க. இந்த குண்டலினியை நான் ஸ்டார்ட் பண்ணணும், அதை செய்யணும், இதை செய்ய என்ன நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவீங்கன்னா உங்களோட வைப்ரேஷன், இது உங்களுக்கு வழிகாட்டு. ஓகே, ஓகே, பாய், நன்றி.